இந்த சதீஷ்குமாரோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது சதீஷ்குமார் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து விமர்சிச்சிரு இருக்குது நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது தீர்ப்புகளை விமர்சிக்கலாம் ஸ்ரீமதி வழக்கில் இவர் தான் தீர்ப்பு கொடுத்தார் ஏட்டுங்களா பல அதில் வந்து அங்கே இருந்த அங்கே இருந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்தது அதே மாதிரி இப்போது புகையந்தி சொன்னார் இல்லைங்களா அந்த சாவியை வந்து எடப்பாடி கொடுத்தாரு அப்படின்றது தான் நீதிபதி வந்து பொதுவாக சொல்லக்கூடியவர் தான் இன்னும் எலெக்ஷன் கமிஷனை பற்றி இவ்வளோ லெங்காக பேசுகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுத்து இருப்பதும் அதிமுக பொதுச் செயலாளர்னு அஃபிடவிட்டில் ஏற்றி இருப்பதும் எல்லாமே சப்ஜெக்ட் டு கோர்ட் டைரக்ஷன்ஸ் தான் இருக்குது கோர்ட் டைரெக்ஷன்ஸுன்னு எலெக்ஷன் கமிஷனு ரெட்டேலேயும் கட்சி நிர்வாகிகளை அனௌன்ஸ் பண்ணுறதையும் சொல்லும் பொழுது இன்னும் கோர்ட் டைரக்ஷன்ஸில் தான் இருக்குது இனி இப்போது இந்த தீர்ப்பு வந்திருக்கு சிங்கப்பூரில் இருக்கார் ஓபிஎஸ்ஸு அவர் வந்த உடனே அதுக்கு அப்பீலுக்கு போக போகிறார் அதுக்கு அடுத்தது போகும் இன்னும் சசிகலாவை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியதை குறித்த வழக்கு என்பது இன்னும் தீர்ப்பு ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு சசிகலா எபிசோடே இன்னும் முடியல அதுக்கப்புறம் ஓபிஎஸ் எபிசோடு ரைட்டுங்களா ஆதி அந்தமே முடியல சசிகலாவுக்கு துரோகம் பண்ணதாக தான் அங்கே தேவர் சமாதியில் கத்தின கற்று அந்த எபிசோடே இன்னும் முடியல ரைட்டுங்களா அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து நிர்வாகத்துக்குள்ளே இருக்கணுமா வானாமான்னு ஓபிஎஸ் போட்ட வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் ஸ்டில் பெண்டிங் இன்றைக்கி வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இஸ் ஆன் அ வெரி 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 வீக் விக்கெட் எடப்பாடி பழனிசாமி ரைட்டுங்களா இதுக்கு மேலே கொடநாடு இருக்குது பல வழக்குகள் இருக்குது அவர் மேலே வரப்போகுது நிற்க போது அதெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார்ன்றதா அடுத்த விஷயம் ஸோ இது வந்து ஒரு இடை நீங்கள் கேட்ட கேள்விதான் இது வந்து ஒரு இடைவேளை இந்த இடைவேளையை வச்சு அதிமுகவுடைய எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கவே முடியாது